பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பிஎஃப்சிஎல். நீங்கள் வீடு நம்ம என்ன பார்க்கணும், சும்மா தரமான பிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபைனல் எஃப்எஃபியோட. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீடம் கொடுப்பாங்க. அந்த ரீடம் கோடில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்டெலாம் இருக்குது. இந்த ரிவார்டை பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. இந்த ரிவார்டோட ரீடம் கோடு எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டாகவே நம்ம ரீடம் கோடு போட்டுருவோம். ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து நீ சப்ஸ்கிரைப் பண்ண வாங்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல்லைக்கான தட்டுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீடம் கோடு தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கான வீடியோ நம்ம சூப்பரான அப்டேட் பார்க்கணும். ஸோ எலைட் பாஸ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அப்புறம் வந்தீங்கன்னா ஓசியா கிறிஸ்மஸ் அப்போ கொடுக்க போகிற பண்டிலா இல்லை ஓசியா கொடுக்க போகிற கன் ஸ்கின்னா, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இது வேறு ஒரு சர்வரில் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ அந்த சர்வரில் வந்துருச்சு. ஸோ சொன்ன மாதிரியே ஸோ அந்த சர்வர்லேருந்து எவனாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியே. ஸோ எவனும் பண்ண மாட்டாங்க, அந்த சர்வர்லேருந்து எவனும் பார்க்கவும் மாட்டாங்க தெரிய, சும்மா சொல்லிக்கிறேன். ஓகே, உள்ளே போய் பார்த்தா சும்மா வெறித்தனம் கொடுத்து வச்சுக்கேன். ஸோ இதில் மெயின் பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த மண்டே இல்லை, இந்த பண்டிலும் கிடையாது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், கை ஃபிஸ்ட் ஸ்கின். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் படமே. ஸோ தரமான ஃபிஸ்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு பாக்கியில். ஸோ அது அந்த ஆரஞ்சு கலர் ரெட்டிஷ் கலந்து போட்டால் ஒரு மார்க் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே வந்துடும் இந்தியன் சர்வருக்கு. ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மிஸ்டிஸ் ஆஃப் எலைட் பாஸில் வருமாடா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வருமா இல்லை வேறு வெயின்ட் வருமா நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு பர்சன்டேஜ், வா 90%. இதில் எதுவும் வாங்க போகிறதில்ல, சும்மா அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உள்ளே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த ரெண்டு டைகர் பண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீஜன் பேட்டில் வந்துச்சில், ஸோ ட்ரையல் கொடுத்த பண்டில் இல்லை வேறு ஒரு சொல்ல பார்த்திங்கன்னா இதாக கொடுத்து வச்சுருக்கேன் மிஸ்டி ஷாப்பில். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த் இல்லை. ஸோ 8% இருக்குது. ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வராது கண்டிப்பாக. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக் இந்த ஈவெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ்டி ஷாப்பு அந்த மாதிரி வராது. ஸோ மிஸ்டி ஷாப்பில் இந்த மிஸ்டி ஷாப் ஆனால் வர்ற மாதிரி இன்னும் நியூஸ் கன்ஃபார்ம் இல்லை. ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா அப்போ தடிக்கி லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது வேணால் வரலாம். ஸோ டிசம்பர் மாதம் அதிலேயே போட்டிருக்கேன் எலைட் பாஸில். ஸோ அந்த ஃபுட் ட்ரக் அந்த எலைட் பாஸில் தெரியும். ஸோ ஃபுட் ட்ரக் வரக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்துன்னு பார்ப்போம் ஸ்கூடே சீக்கிரமே அப்டேட் பண்ணுவேன். இதனால் பார்த்திங்கன்னா இந்த பண்டில் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போதா டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு விட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த பண்டில் அப்புறம் இன்னொரு பண்டில், ஸோ இது ரெண்டு பண்டில் எந்த பண்டில் விட போகிறாங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு செட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பண்டில் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வராது. ஸோ வேறு ஒரு சர்வருக்கு வரும். ஸோ நம்ம சர்வருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பண்டிலில். ஸோ அந்த டெடிபீர் கிடையாது. ஸோ அந்த டெடிபீர் போல் நான் வேறு ஒரு டெடிபீர் போட்டுப்பேன். ஸோ ஒரு கிரேஸ் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அந்த டெடிபீர் தான் வரும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுப்பேன். ஸோ வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேடர் வீல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அந்த டெடிபீர். ஸோ அந்த டெடிபீர் தான் வரும். ஸோ இந்த டெடிபீர் வந்து ஆல்ரெடி வந்த டெடிபீர். ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வரலாம் இல்லை டைமண்டுக்கு வரலாம். ஸோ பக்கத்தில் இருக்க வரலாம் அந்த டெடிபீர் பக்கத்தில் இருக்க ரெண்டு ட்ரெஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வரலாம். ஸோ இல்லை பார்த்திங்கன்னா டைமண்டுக்கு வரலாம். ஸோ ஒன்றும் அப்சியலாக அப்டேட் பண்ணல. ஸோ லீக் மட்டும் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்காண்டி. ஸோ இது ரெண்டு படையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ கிறிஸ்மஸ் கேலண்டரு. ஸோ மேபி நம்மளுக்கு இதில் இருக்க எதுலாம் ரிமூவ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஆட்டோ ஸ்கின்னு ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓசியாக கொடுக்க போகிறாங்க. ஸோ லெவல் 8 கார்டு வந்து கன்ஃபார்மு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த கிரனேடும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு டாப் அப் வேணுமா இங்கே விட்டு விடலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீடு கொடுக்குற மாதிரி அந்த மிஸ்டிஸ் ஆஃப் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிஸ்டிஸ் ஆஃப் பண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, மிஸ்டிஸ் ஆஃப் இந்த மாதிரி வந்துச்சுன்னா 20ஆம் தேதி கிலோ வந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக எலைட் பாஸ் இருக்கணும். ஸோ அந்த 26ஆம் தேதின்னு போட்டு அந்த பண்டில் போட்டு வச்சுக்கேன். ஸோ அந்த பண்டில் பார்த்திங்கன்னா எலைட் பாஸில் மிஸ்டி ஷாப்பில் நம்ம பார்த்தது. ஸோ மேபி மிஸ்டி ஷாப் நம்மளுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதை என்னென்னா பார்த்தீங்கன்னா கால் பேக் ஈவெண்ட்டு. ஸோ கால் பேக் ஈவெண்ட்டில் கொடுக்குற கிஃப்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பேண்டர் ஸ்கின் அப்புறம் வந்து, ஸோ இது நம்ம இந்திய சர்வருக்கு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா மிஷின்ஸ் அப்புறம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிறது. ஸோ 19ஆம் தேதி வந்து ரெடி ஃபார் க்ரோனோ அப்படின்னு போட்டிருந்தாங்க, நம்மளுக்கு அப்டேன் க்ரோனோன்னு போட்டு உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா CR7 ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, CR7 ஃப்ரீன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எந்த நியூஸும் சொல்லலை. ஸோ பார்ப்போம், ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதோட பார்த்திங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாமே முடிஞ்சு. ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வரக்கூடிய அப்டேட்ஸ் தான் போடுவோம்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனல் சேண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஒரு வீடியோ வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃபியோட ரீடம் கோடு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ எடுக்கிறது, ஸோ எப்படி வந்துச்சுன்னா அப்படியே அதோட சேர்த்து போட்டு விட்டுறேன். ஸோ இன்றைக்கி நைட் வீடியோக்கு ரெடியாக இருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ அந்த வீடியோ, டேக் கேர், பை கைஸ்.